உயிரோடு இருக்கும் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏவுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்ட விவகாரம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கடந்த 2007 ஜூலை மாதம் 26 இறந்து விட்டதாக கடந்த மாதம் 23 இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் மதுரை தெற்கு பகுதி மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை கடந்த 2006 இறந்து விட்டதாக கடந்த மாதம் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அண்ணாதுரை மதுரை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளார். ஏற்கனவே தனக்கு பல முறை கொலை மிரட்டல் வந்துள்ளதாக தெரிவித்தார். தாம் உயிருடன் இருக்கும் போதே இறப்பு சான்றிதழை மாநகராட்சி வழங்கியுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். 2006 ஜூலை 26 நானும், 2007 ஜூலை 26 மாண்புமிகு செல்லூர் ராஜு அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்று சொல்லி 2/8/2013 எனக்கும், 23/8/2013 மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் என்பது தாக்கப்பட்டு இறந்த சர்டிபிகேட் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே நான் வலியுறுத்த விரும்புவது, மதுரையினுடைய மாநகராட்சியுடைய நிர்வாகத்துடைய நடவடிக்கை எந்தவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே நேரத்தில் நாங்கள் அனைத்து அதிகாரிகளையும் தெரிவிக்க விரும்பவில்லை. சில குறிப்பிட்ட அதிகாரிகள் இதுபோன்ற தவறு செய்கிறார்கள். அந்த தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள், இதுக்கு உடந்தையாகக்கூடிய அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மதுரை மாநகராட்சி பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் கணினி பிரிவில் மின்னணு கையெழுத்தினை தவறாக பயன்படுத்தி போலி சான்றிதழ் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மதுரை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர்.